சிவகாமி நேசனே, என்னையாலும் தில்லைவள நடராசனே, கலிசரி காளி முனியனே, சொன்ன சமயனே, அடுயர பிச்சரவா என் பதினெட்டாம் படி பெரிய கருப்பட்டா அசையாதுடா பின்னாட்டு புடியருவா, உன் காலுக்கு சலங்கையட்டு உன் இடமணிய மேமாட்டு புறப்படுதுடா, நார வரங்காத 48 மடக்கம்மா, அந்த 48 கம்மா கலுங்கு புடுங்கி போகும் காலம், அந்த அள்ளி கொடுத்த சாம்ப ஒரு அசகு பசகு வந்துடாமல் உன் காலடி பொண்ணுறம்மா, இந்த சீன துறந்தவே மடப்பயலே, ராம நட்டு மடைய விட்டு கிளப்புதுடா கருங்குதிரே, கொஞ்ச நேரம் இந்த திருப்போனா மக்களை காத்தரலாம், ஒத்த காலு ஜப்பானி ஒரு காலு நொண்டியா, உனக்கு மடப்புறத்து காலி கொஞ்ச நேரம் புறப்புற நேரமாச்சுட்டா, கருப்பு மானா மதுரை சொன்னையாவே வணங்கி அந்த ஊத்தாங்கரையா, உனக்கு உடம்பரம் தாம்படுக்க என் கலிசரி காளிமுனி ஐயா, ஊத்தாங்கரைய விட்டு திருப்பவன மண்ணுக்கு புறப்படுதுரா காளிமுனி, இறங்கி வாட திருப்பவனம் மண்ணிலே அற்புதமான ஒரு மைசெட், 10 ஆண்டு காலத்துக்கு பின்பு மீண்டும் இணைகிறேன். திருப்பவனம் விஜயகுமார் ஆடியோ சேவை, 10 வருஷம் ஆச்சு, ஒரு உள்ளே நீ சீந்தலையா இல்ல? நாடு தமிழ்நாடு ஊரு சிற்றோ நிலங்குறம், அப்பா வேறு நம்பிராஜே, அம்மா வேறு நங்கை மோகினி, இதே நாடகத்தினுடைய கதை. கருப்பு சுகவாணி கல்யாணி, ஜகஜனனி சுகவாணி கல்யாணி, ஜகஜனனி சுகவாணி கல்யாணி, ஜகஜனனி ஜனனி ஜகஜனனி. உலகங்கள் யாவும் உன்னர சாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே, உலகங்கள் யாவும் உன்னர சாங்கமே, உலகங்கள் யாவும் உன்னர சாங்கமே, மதிகாரமே, நிதி வேண்டும் எனக்கு
சங்கம் என்பதே எல்லா வாழ்வை பாரத பெற வேண்டும். நாடெங்கும் சேமங்கள் வீடெங்கும் லாபங்கள், நாடெங்கும் சேமங்கள் வீடெங்கும் லாபங்கள், நாளுக்கு நாள் ஓங்க அருள் வேண்டுமே, நாளுக்கு நாள் ஓங்க அருள் வேண்டுமே, முருக அருள் வேண்டுமே, உன் அருள் வேண்டுமே, திருவருள் வேண்டுமே, முருக வேதனையில் போட்டுக்கிட்டேன் மப்பு, நான் போதையில் செஞ்சு புட்டேன் தப்பு, பங்காளி. வேதனையில் போட்டுக்கிட்டேன் மப்பு, நான் போதை
விஜயகுமார் மைஜெட்ட சந்திச்சு அவர்லாம் எனக்கு சரக்கு வாங்கி தருவார். இப்ப பிளாக்ல ஓட்டிடலாம்ல, ஏதோ காவல்துறைக்கு என்னால முடிஞ்ச ஒரு கேஸ் லைன் பண்ணி காவல்துறை இருந்தா கொஞ்சம் உள்ள வாங்க யாவ் மருதமணி சைடில் கணேஷ் போல வைக்கினே. ஹலோ ஹலோ அன்னை தந்தை நான் வணங்கி நமக்கு திருமதி அம்மன் குடியிருக்கா, குங்கும பொட்டழகி நமக்கு திருமதி அம்மன் குடியிருக்கா, குங்கும பொட்டழகி அவோ அட்ட
பேரன்பு கொண்ட. அப்போ வர்றாங்களா? வாங்க வாங்க போ, எல்லாரும் வாங்க. ஒரு 50 பேருக்கு மேலே மேடை ஏறாதியே, மேடை லேசாக ஆட்டம் கொடுக்குது. என்னால் முடிஞ்ச உதவி. திருப்போணத்தில் அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்ற அருள்மிகு திரௌபதி அம்மன் திருக்கோவில் விழா கமிட்டியினர் மட்டும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த திரௌபதி அம்மன் திருக்கோவில் திருப்போணத்தில் அமைந்திருக்கிறது என்பதை திருப்போணத்தில் அருள்மிகு திரௌபதி அம்மனும் உச்சிமாகாளி அம்மனும் அமைந்திருக்கின்ற 9வது வார்டில் பேரூராட்சி மன்ற உறுப்பினராக தேர்வு பெற்று இந்த திருப்போணம் பேரூராட்சியினுடைய சேர்மனாக இருக்கின்ற மரியாதைக்குரிய அருமை நட்டா சேங்கை மாறன் அவர்கள் திரௌபதி அம்மன் திருக்கோவில் 10 நாள் திருவிழா நடைபெறும் என்பதை பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துகின்ற வண்ணமாக போன ஆண்டு இதே மேடையில் சாய் பாண்டியன் இன்னிசை கச்சேரியை நடத்தினார்கள். இந்த ஆண்டு மரியாதைக்குரிய பேரூராட்சி சேர்மன் அவர்கள் சினிமா புகழ் கள்ளிசேரி எம்கே ராதாகிருஷ்ணன் குழுவினர் இந்த பகுதிக்கு வந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக யூடியூப்பில் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவரோட நாடகத்தை. இந்த பகுதி கிராம பொதுமக்களும் நகர்ப்புற பொதுமக்களும் வந்து இந்த நாடகத்தை கண்டுகளிக்கின்ற வகையில் இந்த பள்ளி திருமண நாடகம் அருள்மிகு திரௌபதி அம்மன் திருக்கோவிலுக்கு 2வது முறையாக மரியாதைக்குரிய தா சேங்கை மாறன் அவர்களும் முன்னாள் பேரூராட்சி சேர்மனும் இந்த பகுதியில் அமைந்திருக்கின்ற 8வது வார்டினுடைய பேரூராட்சி மன்ற உறுப்பினருமான அன்னியார் வசந்தி சேங்கைமாறன் ஆகியோரது குடும்பத்தின் சார்பில் பள்ளி திருமண நாடகம் நடத்துவதற்கு விழா கமிட்டியினர் சார்பில் பேரூராட்சி சேர்மன் அவர்களுக்கு பூசாரி அவர்கள் பொன்னாடை பொருத்துகின்றார்கள். மாலை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. அவர்களது அன்பு புதல்வன் அருமை தம்பி பொறியாளர் செந்தமிழ் மாறன் அவர்களுக்கு விழா கமிட்டியினர் சார்பில் பொன்னாடை பொருத்தப்படுகிறது. இருங்க தலைவர். இந்த நாடகத்தில் திரைப்பட புகழ் கள்ளிசேரி எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பில் பொன்னாடையும் மலர் மாலையும் பொருத்தப்படுகிறது. ஹார்மோனிஸ்ட் அருமை சகோதரர் டி ஆர் மணிகண்டன் அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பில் பொன்னாடையும் மலர் மாலையும் அவரை கொஞ்சம் வழி விடுங்க. மிருதங்க வித்வான் புதுகை கே எஸ் சந்திரன் அவர்களுக்கு மலர் மாலையும் பொன்னாடையும் பொருத்தப்படுகிறது. ஆல்ரவுண்ட் வாசிக்கின்ற அருமை சகோதரர் எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்களுக்கு மலர் மாலையும் பொன்னாடையும் பொருத்தப்படுகிறது. விழா கமிட்டியின் சார்பில் தாள கலைஞர் அருமை சகோதரர் புதுகை கே நீலகண்டன் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. பள்ளி திருமணம் நாடகம் திரைப்பட புகழ் கள்ளிசேரி ராதாகிருஷ்ணன் அவர்களது இந்த புகழை தமிழ்நாடெங்கும் உலகெங்கும் பரப்புகின்ற அருமை தம்பி யூடியூப் காடமங்கலம் முருகன் அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பிலும் பொன்னாடை பொருத்தப்படுகிறது. அதை வெளியில் வரமாட்டேன், படுத்து கிடப்பேன். வரையெழுத அருமை தம்பி காடமங்கலம் முருகன் அவர்களுக்கு ஸ்டாண்டை தள்ளி விட்டுறாதியப்பா. உங்களுடைய பேரூராட்சி சேர்மன் அவர்கள் சிறிது நேரம் உரையாற்றுவார்கள். இந்த பக்கம் நிற்கிறவங்கெல்லாம் இப்படியே முன்னாடி வந்துட்டீங்கன்னா நாடகம் விடிய விடிய நடக்க சிரிப்பா சிந்திக்கின்ற வகையில் மருதமணி வந்து இன்னும் வெளியில் படுத்திருக்காரு. அவரெல்லாம் வந்துட்டால் இந்த இடம் பத்தாது. கொஞ்சம் அப்படியே எல்லாருமே பின்னாடி இருக்கவங்களாம் முன்னாடி வாங்க. அன்பார்ந்த
பெரியவர்களே, நண்பர்களே, நம்முடைய அருள்மிகு உச்சிமகளிர் தெருவில் அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு திரளபதி அம்மனுடைய பூக்குழி உற்சவத்தை முன்னிட்டு சிறப்பாக கடந்த ஆண்டு ஒரு கலை நிகழ்ச்சி, அது என்னப்பா கலை நிகழ்ச்சி, பாட்டு கச்சேரி கடந்த ஆண்டு நடத்தி முடித்தோம். நான் யதார்த்தமாக அந்த தேதியை வந்து அன்புமகன் நம்முடைய திரைப்பட புகழ் அருமேஸ்வர் கள்ளிச்சேரி திரு எம்கேஆர் அவர்களிடத்தில் நான் யதார்த்தமாக வாங்கியிருந்தேன். யதார்த்தமாக வாங்க நான் விக்கிரவாண்டியில் போய் உட்காந்துருந்தேன் தேர்தலுக்காண்டி. இப்போ இத்தனாம் தேதி நடத்த போகிறாங்கன்னு உடனே இதுக்கு பொருத்தமானவர் நம்முடைய அன்புமகன் எம்கேஆர் தான் அப்படின்னு சொல்லி இந்த பூக்குழி உற்சவ விழாவை மிக சிறப்பாக இந்த மக்களிடத்தில் எடுத்து செல்ல வேண்டும் என்று நான் விரும்பினேன். அதற்கேற்றவாறு நம்முடைய அன்புமகன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். நான் காஞ்சிரங்குளத்தில் நாடகத்தில் ஒரு நாள் பேசல சொன்னேன், எல்லாரும் சேவை செய்கிறான் சேவை செய்கிறோம்னு நாட்டில் வேஷம் போடுறவனு உண்டு, ஆனால் உண்மையாகவே சேவை செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்ற ஒரு அருமை மகன் எம்கேஆர் அவர்கள் ஏழை அனாதை பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்வது, ஒருத்தன் கண்ணு தெரியல காது தெரியல என்னன்னா அவனுக்கு போய் ஒரு மிஷினையாவது வாங்கி கொடுத்துறது, அதை சாப்பிட வழி இல்லை இந்த அப்படி பத்து படி அரிசி இருபது படி அரிசின்னு அள்ளி கொடுக்குறது. அதை விட இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா அன்பாளையம்னு ஒன்று கமதியிலிருந்து திருச்சுழி போடுற ரோட்டில் மொச்சிக்குளம் என்ற அப்படி கரெக்டாக போய் மொச்சிக்குளம்ன்ற கிராமத்தில் ஒரு நாலு வீடு கட்டி அதில் ஒரு வீட்டில் இருக்கார். நான் மூணு பேர் வீடு கட்டுறவனுக்கு அங்கே வீடு கட்டி கொடுக்குறாரு. அதை விட இப்போ அந்த வீடு முடிஞ்சு போய் இப்போ நாலு வீடு கட்டிக்கிட்டு இருக்காரு. நாலு வீடு என்னென்னு கேட்டிங்கன்னா கேட்குறார், கால்ஃபார் பண்ணுறார், யாராவது எனக்கு அனாதைன்னு சொன்னிட்டீங்கன்னா அது எந்த மாவட்டம் எந்த ஊர்லாம் இல்லை, நீங்கள் யாரையாவது கொண்டுருவாங்க இங்கே வந்து குடியிருக்க சொல்லுங்கள் அப்படின்னு அந்தளவுக்கு ஒரு வள்ளல் தன்மையோடு இரவெல்லாம் நான் கூட கேட்குறது, நான் கூட ஒரு நாள் ஓய்வு கிடைக்கணுமே, இதே 27/2025 இன்றைக்கே புக் பண்ணிட்டேன். எங்கள் பக்கத்தூருக்கார் இங்கே நாடகம் நடக்குதுன்னு சொல்லி எனக்கு வேண்டிய ஒரு நண்பர் ஒருத்தர் இந்த 14-15 எப்படியாவது தேதி வாங்கி கொடுங்கன்னார். அப்போ ஒரு வருஷத்துக்கு தேதி இல்லைன்ட்டார், ஒரு வருஷத்துக்கு தேதி இல்லையா? அப்போ ஒரு வருஷத்துக்கு தேதி இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? அதனால் இப்போயே நம்ம புக் பண்ணிக்கிறோம். அடுத்த பூக்குழிக்கும் அருமை மகன் எம்கேஆர் வருகிறார். அவருடைய நாடகத்தினுடைய அருமையாக அற்புதமாக நானும் பல நாடகங்களை பார்த்திருக்கிறேன், பல நாடகங்களை துவக்கி வைத்திருக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய திருப்பூண நகரத்தில் 10 ஆண்டு காலம் என்னுடைய பள்ளித்தோழன் விஜயகுமார் ஒளிபெருக்கி அவர் பேசிய 10 ஆண்டு காலம் ஆயிடுச்சுன்னார். அது மாதிரி இன்றைக்கி 10 ஆண்டு காலத்துக்கு பிறகு இந்த ஊரில் இதுவரைக்கும் சுற்று வட்டாரத்தில் வந்திருப்பார் போயிருப்பார், நம்முடைய திருப்பூண நகரத்தில் ஒரு எழுச்சிமயமான இந்த திரௌபதி அம்மனுடைய உற்சவத்தை பண்ணிட்டு பூக்குழி உற்சவத்தை பண்ணிவிட்டு எல்லோருக்கும் நல்ல அருளை கிடைக்க வேண்டும், அருளாசி கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாடகத்தினை சிறப்பாக நாங்கள் செய்திருக்கிறோம். இந்த நாடகத்திற்கு வருகின்றிருக்கக்கூடிய பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் அந்த அருள்மிகு திரௌபதி அம்மனுடைய ஆசியும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற இந்த நேரத்தில் என்னுடைய வேண்டுகோளையும் விருப்பத்தையும் தெரிவித்து அருமையான நடிகர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அருமை தம்பி மணிகண்டனை யூடியூப்லேயே கேட்டுக்கிட்டே இருப்பேன் பாட்டை, அருமையாக பாடக்கூடிய ஆற்றல் பெற்றவர். அதைவிட அருமை சகோதரர் மருதமணி நம் இயக்க தோழர், அந்த மருதமணியும் ஒரு அற்புதமான நடிகர். அதே போல் நம்முடைய காடமங்கலம் முருகன்றதே தப்புட்ட இப்போ எந்த நேரம் தூங்குறாரு எந்த நேரம் எந்திரிக்கிறாரு இல்லை, அதனால் காடமங்கலம் முருகன்றதே நான் அப்போதைக்கு அப்போதே கான்டாக்ட் பண்ணிக்கிறது, எங்கேனா வர்றீங்க எங்கேனா போகிறீங்க எப்போ எப்படி சாப்பாடு வேணும் எப்படி ஏற்பாடு வேணும்னு எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட காடமங்கலம் முருகன்றதே நான் கேட்டுக்கிறேன். இருந்தாலும் இப்படி ஒரு தோழமையோடு ஒரு நட்போடு எல்லோரையும் வாழ வைக்க வேண்டும் என்ற நல்ல உணர்வு நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்பாடுகள் என்னுடைய அருமை மகன் எம்கேஆர் அவர்களுக்கு இருக்குவதை கண்டு திருப்பூணம் அப்படின்னு இன்னொரு விஷயம், இது காசியை விட வீசும் கூட புண்ணியஸ்தலம், அந்த புண்ணியஸ்தலத்தில் ஆடுகிறீர்கள், உங்களுடைய வாழ்நாளெல்லாம் எல்லா சிறப்புகளையும் பெற வேண்டும் என இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். அதோடு என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லா ஊர்லேயும் பார்த்துருக்கேன், அப்போ அன்பாலயத்தில் கட்டிக்கிட்டு இருக்கிறத எல்லாருமே பார்க்குறாங்க, அவருக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவி பண்ணணும்னு கருதுவார்கள். அந்த அம்மன் திரளபதி அம்மனுடைய பூக்குழி உற்சவத்தை முன்னிட்டு நீங்கள் எங்களுடைய ஊருக்கு வந்திருக்கிறீர்கள், உங்களை பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன். என்னால் முடிந்த ஒரு 10,000 ரூபாய் நிதியை ஏழைகளுக்கு அன்பாலயத்திற்கு இந்த நேரத்தில் நான் உதவி செய்ய வேண்டும் என்று விரும்பினேன். அந்த 10,000 ரூபாயும் என்னுடைய அன்பு மகன் இப்பொழுது வழங்குவார். பார்க்குறாரு அவரை
ஊராட்சி சேர்மன் அவர்களுக்கு பொன்னாடி கொடுத்த இப்பொழுது திருப்புவனம் பேரூராட்சி சேர்மன் மரியாதைக்குரிய அருமை நடத்தா சேங்கைமாறன் அவர்களது சார்பில் அப்படியே கீழே இறங்குங்க, மற்றவங்க கொஞ்சம் இறக்குங்க அப்படியே. திரைப்பட புகழ் இல்லைப்பா, இரு கீழே போட்டுக்க. அடே இங்கவங்க, நீங்கள் பேரூராட்சி சேர்மன் அவர்கள் மரியாதைக்குரிய திரைப்பட புகழ் கன்னிசரி எம் கே ராதாகிருஷ்ணன் அவர். அடே மற்றவங்கெல்லாம் மேடை போட வேணாம், கீழே போடுங்க, கீழே போடுங்க, கீழே இறங்க, கீழே இறங்க. எம்கேஆர் அவர்களுக்கு பேரூராட்சி சேர்மன் அவர்கள் பொன்னாடி கொடுத்துக்கிட்டார். திரௌபதி அம்மன் கோவில் திருக்கோவில் பூசாரி அவர்களுக்கு பேரூராட்சி சேர்மன் அவர்கள் பொன்னாடி கொடுத்துக்கிறார். கொஞ்சம் இருங்க, அண்ணே கொஞ்சம் போடுங்க. ஹார்மோனிஸ்ட் அருமை சோதர டி ஆர் மணிகண்டன் அவர்களுக்கு பேரூராட்சி சேர்மன் அவர்கள் பொன்னாடி கொடுத்துக்கிறார். அண்ணாமலை கொஞ்சம் இறங்குங்க, அப்படியே வாங்கி போட்டிருப்பா. மிருதங்க வித்துவான் கே எஸ் சந்திரன் அவர்களுக்கு பேரூராட்சி சேர்மன் அவர்கள் பொன்னாடி பொருத்துகிறார். ஆல்ரவுண்டு வாசிக்கின்ற அருமை சகோதரர் ராஜேந்திரன் அவர்களுக்கு, தாளம் வாசிக்கின்ற அருமை சகோதரர் நீலகண்டன் அவர்களுக்கு, அருமை தம்பி யூடியூப் காடமங்கலம் முருகன் அவர்களுக்கு பேரூராட்சி சேர்மன் பொன்னாடி பொருத்து வாங்க. சரி இந்த அப்பா போட்டுக்கிற கொஞ்சம் போடுங்க, நீங்க உத்தராசன கொஞ்சம் இருங்க, கீழே போடுங்க. நம்ம ஆளுங்க போடுறவங்க இந்த ஒளிபெருவிக்கு சிறப்பாக அமைத்து தந்திருக்கின்ற, இலவசமாக ஒளிபெருக்கி அமைத்திருக்கின்ற விஜயகுமார் ஒளிபெருக்கி உரிமையாளர் விஜயகுமார் அவர்களுக்கு பேரூராட்சி சேர்மன் அவர்கள் பொன்னாடி பொருத்துகின்றார். இந்த மேடையை சிறப்பாக அமைத்து தந்திருக்கின்ற அருமை சகோதரர் எம்எஸ்டி செல்வம் அவர்களுக்கு பேரூராட்சி சேர்மன் அவர்களும் விழா கமிட்டியினர் சார்பிலும் பொன்னாடி பொருத்தப்படி செல்வம் மேடைக்கு வாங்க. பந்தல் அமைத்து தந்திருக்கின்ற அருமை சகோதரர் முஜிபூர் ரஹ்மான் புதூர். இது என்ன கிராமத்தில் எப்படி பொய் செய்வாங்க, அது மாதிரில வர்றியே. இந்த விஜயகுமார் ரெடியா இதா இருக்காரு, இலவசமா ஓசியா போட்டிருக்காரா. இவர் நம்ம பள்ளி தோழர், சிறுவதிலிருந்து நாங்கள்லாம் ஒன்னா இருந்தாலுங்க, சாகிற வரைக்கும் ஒன்னா தேர்ப்போம் உங்களுக்கு. அதனால அவன் மைக்கு நான் பேச்சு. எம்எஸ்டி செல்வம் தம்பி மேடை அமைத்திருக்கின்ற தம்பி செல்வம், பந்தல் அமைத்து தந்த முஜிபூர், முஜிபுரங்க டிஆர் அவர்களுக்கு டிஆர் சேர் அவர்களுக்கு சால்வை அணிக்கப்படுகிறது. சார்பாக டிஆர் சேர் அவர்களுக்கு சால்வை அணிக்கப்படுகிறது. எங்களுடைய துரோகம் கோயில் உற்சவ விழாவிற்கு நாடகத்தை நடத்தி கொண்ட அண்ணன் செங்கன்மாறன் அவர்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி. இப்போ பொதுமக்கள் வந்து யாரும் மேடையில் ஏறி பரிசு பொருட்கள் கொடுப்பதோ நன்கொடை கொடுப்பதோ தவிர்க்க வேண்டும் என்பதை விழா கமிட்டியின் சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றோம். யாராவது எம்கேஆர் அன்பாலயத்துக்கு நன்கொடை வழங்க வேண்டும் என்று விரும்பினால் கீழே விழா கமிட்டியினர் இடம் வந்து உங்கள் ஊர் பேரை சொல்லிட்டு கீழே கொடுத்துருங்க. நாங்கள் இடையில் வந்து சொல்லி கொடுத்துக்கிறோம். யார் மேடைக்கு வந்து நாடகத்துக்கு இடையூறு செய்ய வேண்டாம் என்பதை விழா கமிட்டியின் சார்பில் தெரியப்படுது. வேற யார் மேடையில் வந்து நாடகத்துக்கு இடையூறு செய்ய வேண்டாம் என்பதை விழா கமிட்டியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். தம்பி ஆரிய நண்பர் தம்பி எம் கே ஆர் அவர்களுக்கு எனது சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் இந்த மனம்
பொன்னடை பற்றி எங்களை மகிழ்ச்சி கலையில் ஆற்றியே திருப்பவனம் பேரூராட்சி சேர்மன் மதிப்புக்குரிய திரு அன்பு அப்பா தா சேங்கமரன் பிஏ, திருப்புவனம் முன்னாள் பேரூராட்சி சேர்மன் திருமதி வசந்தி சேங்கமரன் இவரை நடத்தக்கூடிய பிரார்த்தனை நடத்துக்கு எங்களை வரவழைத்து இந்த புண்ணிய பூமியா திருப்புவனம் அன்பு என் உறவுகள் என் சொந்தங்கள் மத்தியிலே எங்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்திய அன்பு உறவுக்கு நன்றி. ஏன்னா எல்லாருமே சொந்தங்கள் தான், அப்படி ஒவ்வொருத்தரும் ஏன்னா எத்தனையோ பேர் துண்டு போட்டிருப்பாங்க, அந்த பழைய துண்டுலாம் பிறக்கிட்டு வருவிய, போட்ட மாலை கூட கோயில் மாலை தான், அதே பெரிய விஷயம் எங்களுக்கு. அவங்க சொல்கிறது உண்மைதான், எல்லோரும் 100 ரூபாயை கொடுக்க ஆரம்பித்து அந்த நாடகம் முடிய மறு வருஷம் வந்துருப்பு. அதனால் நீங்கள் அன்பாக அமைதியாக நாடகத்தை பாருங்கள், வந்திருக்க அத்தனை பேருக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிவிட்டு ஒரு பாட்டை போடுவோம் ப்ரோ. திருப்பவனம் கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா பொல்லாத திரௌபதி அம்மனா, திரௌபதி அம்மன் மக்களை எல்லாம் காக்கிறாள் ஐயா, திருப்பவனத்துல மக்களை எல்லாம் காக்கிறாள் ஐயா. திருப்பவனம் கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா பொல்லாத திரௌபதி அம்மனா, திரௌபதி அம்மே மக்களை எல்லாம் காக்கிறாள் ஐயா, பக்தியோட அருள் வளம் கொடுக்கிறாள் ஐயா. அள்ளி கொடுக்கும் வள்ளல் ஐயா செங்கமரம் இருக்கிறாரா, அள்ளி கொடுக்கும் வள்ளலாக செங்கமரம் இருக்கிறாரா, மக்களை எல்லாம் ஒரு தாய் பிள்ளைய நினைக்கிறார் ஐயா. திருப்பவனம் கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா பொல்லாத திரௌபதி அம்மனா, திரௌபதி அம்மே மக்களை எல்லாம் காக்கிறாள் ஐயா, திரௌபதி அம்மே மக்களை எல்லாம் காக்கிறாள் ஐயா. திருப்பவனம் கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா உள்ளாத திரௌபதி அம்மனா, திரௌபதி அம்மே எட மக்களை காக்கிறாள் ஐயா. திருப்பவன கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா பொல்லாத திரௌபதி அம்மனா, திரௌபதி அம்மே எட மக்களை காக்கிறாள் ஐயா, திரௌபதி அம்மே எட்டு வரம் கொடுக்கிறாள் ஐயா. பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான பாசத்தை மட்டும் கிலோ கணக்கில் நெஞ்சில் சுமந்து ஆதிகாலம் ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழவங்க உள்ள காலத்திலிருந்து கட்டி காப்பாற்றி எங்கள் குடும்பத்தையும் வாழ வைத்து கொண்டிருக்கின்ற என் அன்பு தமிழ் உறவுகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். நாடகம் என்ன நாடகம்னு தெரியாமே பைக் எடுத்து வந்திருக்கும் என் அருமைக்குரிய உறவுகளே, சில பேருக்கு என்ன நாடகமே தெரியாது, உள்ள ஒரு ரெண்டு பேர் போதையை போட்டு வந்து கட்டப்பூ நாடகம் தானேன்ட்டாங்க. நான் சொன்னேன் கத்தி எடுத்துகிட்டு வரல துவையை கொடுத்துருக்கு நாளை பண்ண வச்சுக்கிறோம்னே. தயவுசெய்து கொட்டாய்க்குள்ளே வர்ற ஆளுக ஆளுக்கு ஒரு கீர்த்தையை பிரித்து போகும்படி கேட்டு வரப்படுகிறோம். ஆனால் உள்ளே போனீங்கன்னா டான்ஸு முரட்டு பொம்பளை,
தலை திருப்பவனை எச்சம் மாடெல்லாம் தோத்து போயிடும். ஒவ்வொரு சிமுண்ட முடையும் 800 கிலோ இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் மேடையில் வந்து ஒரு சுத்து சுத்துச்சுன்னா அன்றைக்கெல்லாம் மேடை உடஞ்சி தலை தூக்கி அடிச்சு அதை உள்ளே சூத்துவத்தி மருதமணி தடவி கொண்டிருக்கிறான். இதெல்லாம் உங்கள்கிட்ட ஏன் சொல்கிறேன்னா, இட்ஸ் வெரி டேஞ்சர் எச்சி புத்தி கொண்டவன் மருதமணி. ஏன்னா அவன் முகரைக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. இப்படித்தான் ஒரு பொண்ணுவாக்க கூட்டு போனேன் மருதமணியை. போனவொடனே பொண்ணு காப்பி கொண்டு வந்துச்சு, மருதமணி இப்படி பார்த்தேன். பார்த்துப்பிட்டு அம்மாவை சூப்பர்ன்ட்டேன். விளக்க மாதிரி 2 அடி அடித்து அதோட கூட்டு. இந்த நாடகத்துக்கு வரும் பொழுது எப்படியும் கூட்டம் அதிகமாக இருக்கு, நம்மளுக்கு மண்டை காயும் என்று கட்டிங்கை போட்டுவிட்டு மீதி கட்டிங்கை 1970 எடுத்த சட்டிக்குள்ளே வைத்திருக்கின்ற என் அன்பு உறவுகளே, இந்த கூட்டத்தில் இருக்க ஆளுக பூரா என் ஜட்டியிலே ஓட்டை இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு கை தூக்குங்க. பூரா கண்ணு கண்ணா 1000 கண்ணு பானை மாதிரி அதை துவைக்கிற பொம்பளையாளுக்கு தான் நன்றி சொல்லணும். அன்றைக்கெல்லாம் ஒரு பொம்பளை அந்த புரிஜன் சட்டியை துவைச்சி விட்டு அந்த பொம்பளை விடக்கு விடக்குன்னு ஓஞ்சிருச்சு. பூரா கச கசன்னு குள குளன்ட்டு தலை பேண்ட்டு கழுவாமல் போட்டிருப்பேன் போல். என்ன என்னப்பா, பாதி பேர் சட்டி ஓட்டையாக தான் இருக்கும் போலே, எல்லாம் கையை தூக்குறாங்க. நீ மூடு வெண்ணமேனே, நீ சட்டி ஓடாமல் உட்காந்துருக்க. ஏன்னா நாடகம் வள்ளிதர்மன் நாடகம். இந்த வள்ளிதர்மன் நாடகம் அப்படின்னா என்ன தெரியுமா, முதியம் வரும்போது நீங்கள்லாம் எந்திரிச்சு போயிடும். அதே வள்ளிதர்மன் நாடகம். ஆனால் முருகன் இப்போ சுதாரிச்சிட்டார். முருகவேஷம் போகிறாள் வேலை இருக்கியமாக பிடிச்சிக்கிடுவார். ஏன்னா ஒத்தையில் வரும்போது முனிகனியே அடிச்சிடாம. நாடகம் வள்ளிதர்மன் நாடகம். வள்ளியும் முருகனும் மாலை மாத்துற வரைக்கும் நீங்கள் இருக்கணும். இவ்வளோ கூட்டத்தை இந்த பகுதியில் பார்த்துருக்க முடியாது. காரணம், நாடக கலைக்கும் என்னைய போன்ற உள்ள கலைஞர்கள் அன்புக்காக வந்த கூட்டம். அத்தனை பேர் பாதத்தை வணங்குற எம்கேஆர். யூடியூப்ல தினம் பார்க்குற, நாளைக்கும் பார்த்துக்கலாம், நீ வீட்டுக்கு போ. ஏன்னா பூராமே சரக்குத்தேன். ஒரே விஷயம், இந்த சரக்கு போடுற அளவு கூட கொஞ்சம் திருத்தி பிடலாம். கடை தோற காட்ட என் பாட்டு படுத்துக்குவேன். இந்த கணேஷ் போயில் இருக்குவார், இந்த மாதிரி ஆஹா, அந்த கணேஷ் போயிலையே இந்த கூட்டத்தில் உட்காந்துக்கிட்டு யாருக்காவது கணேஷ் போயிலையேன்னா பக்கத்தாள்கிட்ட விசாரிப்பேன், போடுற ஆள்கிட்ட. அப்புறம் நீங்கள் எந்த ஊர், நான் திருப்பவனந்தேன், நான் திருப்பவனந்தேன். அப்புறம் உங்களை எங்கன்னே பார்த்துருக்கேனே, இவர் என்ன வேணும் டீ கடை வச்சுருக்காரு முடியாண்டி, எங்கள் சித்தப்பாதேன். அப்படியா, ஒரு போட்டு கணேஷ் போயில விடுவேன். கணேஷ் போயிலுக்கு எங்கெங்கே இது வந்து பாரு, அந்த கணேஷ் போயில கேட்கும் போது ஜெயிஜா கேட்பாங்க, அண்ணே அவன் அம்மா சத்தியமாக கொடுக்க மாட்டேன், ரெண்டு போடுக்கு தான் இருக்கு. அதை அழகாக எடுத்து போடுவாங்க பாரு, அந்த கையை ஊதிக்கிடுவேன், ஊதிக்கிட்டு அந்த சட்டிக்குள்ளேருந்து எடுத்து அப்படி கொட்டிக்கிட்டு, ஒன்று இங்கிட்டு தேய்க்கலாம், இங்கிட்டு தேய்க்கலாம், இங்கே வச்சு தேய்ப்பாங்க. தேய்ச்சிக்கிட்டு அந்த உதட்ட ஒன்றரை முளத்துக்கு இது பண்ணுவாங்க. இந்த கணேஷ் பேலை போட்டு ஒரு ஆள் மதுரை பெரியாஜிபத்தியில் வாயிலாம் வெந்து போய் புண்ணாக கிடந்திருக்கேன். அவனை பார்க்க போயிருக்கேன். ஒரு ஆள் பார்க்க போயிட்டு பெட்டில் கிடந்தனை விசாரிச்சிருக்கேன், கணேஷ் போயில போட்டிங்க, எத்தனை வருஷமா போடுற, 20 வருஷமா போடக்கூடாதா, போட்டாலே டேஞ்சர் தான், வாயிலாம் வந்துருச்சு. அவன் பேச முடியாமல் அந்த கணேஷ் போயில போட்டு படுத்து கிடக்கான் பாரு, அவன் வெந்து போய், அவனு 20 வருஷமா போட்டேன், ஆய் வெந்து போச்சு, உள்ள தொண்டு வரைக்கும் புண்டு போயிருச்சுனே. இந்த பார்க்க போனே மறுபடியும் விசாரிச்சிருக்கேன், அப்புறம் டாக்டர் பிழைக்க மாட்டேன்ட்டேன், சரி அப்படின்னு மறுபடியும் சட்டிக்குள்ளேருந்து இந்த பார்க்க போனவே போயிலையை கொட்டியிருக்கேன். அந்த படுத்து கிடக்கேன் பார்த்து மிரண்டிருக்கேன், நான் இதை போட்டுத்தானடா படுத்து கிடக்கேன். கடைசியில் இவன் தேய்ச்சிக்கிட்டே கட்டிருக்கேன். அப்புறம் ரொம்ப வந்துருச்சு, ஒன்றும் பண்ண முடியாது, பிழைக்கிற கஷ்டம் ஆன் இருக்கேன். அந்த பெட்டில் கிடந்தவன் செத்தே போனேன். இதை போட்டுத்தானடா நம்ம சீரழிஞ்சு இங்கே கிடக்கும். அதில் இதில் என்ன சொல்ல வரேன்னா, குடினால் குடல் வந்து ஒருத்தன் மருத்துவமனையில் பார்க்க போகிறவனை தண்ணியை போட்டுத்தான் போகிறேன். அன்பு உறவுகளே, அரசாங்கத்தை நான் குறை சொல்லவில்லை. ஒரே விஷயம், ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க, முள் அடைச்சி கிடக்கு, ஒன்று அந்த முள்ளை எடுப்பீங்க இல்லை மாற்றுப்பாதையில் போவீங்க. அதே மாதிரி தான் மதுபானத்தை 1000 காப்பு கட்டினால நீங்கள் விட முடியாது, உன் பொண்டாட்டியை 10 தடவை தாண்டினாலும் விட முடியாது, உன் பிள்ளையை தாண்டினாலும் விட முடியாது. மனக்கட்டுப்பாடு ஒன்றுக்கே மதுபானத்தை நிப்பாட்ட முடியும். அன்பு உறவுகள், உண்மை அதே. இந்த மாதிரி எங்கள் அண்ணன் பாட்டி இருக்கு, நானும் ஒரு காலத்தில் குடியாக இருந்தேன். திருப்பவனை விஜயகுமார் மைசெட்டுக்காரவில் சித்திரப்படுத்துவேன் மாப்பிள்ளைய போய் வாங்கிட்டு வானு, அன்றைக்கெல்லாம் போய் அவன் கடையை உடைக்க தெரிஞ்சான்.
அப்படி குடிச்சோம். இன்னைக்கு மதுவை விட்டான், மக்களுடைய அன்பு என்ன, ஏழை மக்களுடைய கஷ்டம் என்ன என்றதை அறிந்தேன். உங்கள் மத்தியில் நின்று கொண்டு இருக்கக்கூடிய எம்கேஆரும் 5 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய குடியாரம். ஏன்னா ஒரு பலகாரமோ ஒரு பழமோ சாப்பிடாம அதை சுவையை சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் இந்த கெட்ட வழக்கத்தை பழக்கி கூட வேகமாக வருவாங்க. நல்ல வழக்கத்தை யாராவது சொல்லி கொடுத்து சொல்லு. திருப்பங்குணத்தில் டீ கடை வச்சிருக்காரு, அவர்கிட்ட போய் கேளு வியாபாரம் எப்படி ஒரு நாளைக்கு ஒர் 10 ரூபா நிற்குமா. அவர் எங்க என்ன தட்டி தூள் கூட கடந்தேன், அப்புறம் எதுக்கு டெய்லி 4:30 தோந்து வைக்கிற. மாம்பழம் வந்துக்கிட்டு இருக்க அந்த பொம்பளையாட்ட போய் கேளு, ஏத்தா வியாபாரம் எப்படி என்னத்தை இந்த கொட்டதையும் மிச்சம், அப்புறம் எதுக்கு டெய்லி கொட்டை கொட்டை விடுத்துட்டு இருக்க. ஆனால் கெட்ட வழக்கத்தை அழகாக சொல்லி கொடுப்பாங்க. முத முத ஒவ்வொரு ஆளும் குடியாரனாரு எப்படின்னா சைடி சாப்பிட்டேன் முத நல்ல மாதிரி. நான் தண்ணி அடிக்க மாட்டேன், எங்கள் அப்பா நீ செருப்பு அடிப்பாருப்பா, அப்புறம் சைடிச் வேணால் சாப்பிட்றேன். முத போனவனே சைடிச்சில் ஆரம்பிப்பாங்க. ஆமாம், குடிக்கிறவன் 5-6 தான் தின்பேன், இவன் 800 ரூபாய்க்கு தின்றுவேன் அந்த சைடிச் திங்க போகிறேன். பூராத்தையும் தின்றுட்டு அப்புறம் சைடிச்சா சொல்லுவேன், டே வெறும் சைடிச்சை முண்டை தின்றேன்னா ஏறாதுடா, என்ன இழுக்காதுடா, ஒரு கட்டிங்க போடுறா, கல் சிக்கன்லாம் லப்பு லப்புன்னு உள்ளே ஓம்பிடான்றேன். முத முத குடிக்கிறவேன் அந்த கப்பை இப்படி எடுத்து முகத்து கொண்டு வந்தோடனே ஓமட்டுவேன், வாட ஓவரா இருக்கு, டே மண்டே மோந்து வர்றா, என்ன வாட வருதுனே, டே கம்பு கூட்ட மோந்து வர்றா, அண்ணா என்ன வாட வருதுனே, இந்தாடா சட்டியை மோந்து வர்றா. அடிச்சவனே மறுநாள் பார்த்தா அந்த புதுசா குடிக்கிறேன், அவன் கம்மா கரையில் ஆப்ப வாங்கி வச்சு உட்காந்துருப்பேன். அதனால பழக்கம் எப்படி உருவாகுதுன்னா இந்த சைடிஷ்னாலதான் உருவாகுது. நீங்கள் அத்தனை பேருமே 100 ஆண்டு காலம் இந்த தீய பழக்கத்தை விட்டு, பிறவி என்பது 7 பிறவின்றிய, 7 பிறவி உங்களுக்கு தெரியுமா? உங்கள் எல்லாத்தையும் கேட்குறேன், போன பிறவியில் நீங்கள் என்ன இருந்தீ தெரியுமா? தெரியாது. பிறவி என்பது 7 கிடையாது, ஒரே பிறவி தான். இந்த ஒரு பிறவியில் நம்ம ஏன் பிறந்தோம்? கட்டின மனைவி பிள்ளை பெத்ததாயுதை போன கண்கலங்க வச்சிடாதீங்க. இந்த குடினால் இன்றைக்கி எத்தனையோ குடும்பம் சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கு. அன்பு உறவுகளே, தயவு செய்து எல்லாரும் மறந்து இந்த நாட்டுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யுங்க இந்த பிறவியோட. அதே உண்மை. அதே மாதிரி பொம்பளையாளர்களுக்கு வர்றேன், அத்தா நீங்கள் இல்லைன்னா எங்கள் அப்போ சேங்கே மாதிரி மாறி மாறி ஒரு அன்பு உறவு பாச உறவு எங்களுக்கு கிடச்சிருக்க மாட்டாங்க. அது மாதிரி எங்கள் அம்மா இல்லைன்னா எம்கேஆர்னு ஒரு நாடக நடிகர் உங்களுக்கு கிடச்சிருக்க மாட்டேன். உங்களையெல்லாம் நான் பார்த்துருக்க முடியாது. சரி சரி, இப்போத்தேன் குடியை பற்றி பேசினேன், நீ தான் முத ஆளாக போகல. டாஜ்மார் கடை நீ நல்லா இருக்கணும், உன் வெதரில் பருவாக வரணும். இதில் நான் அந்த அண்ணனுக்காக சொல்ல வர்றேன், பொண்டாட்டிக்கு பயந்துக்கிட்டு சில பேர் தண்ணி அடிச்சு விட்டு இந்த வாடை தெரியாமல் இருக்க என்ன ஒன்று வேண்டாம், புளியவங்களே அள்ளி தும்பேன் தின்னுட்டு ஒரு ஆளை கூப்பிடுவேன், புளியவங்களே மொச்சக்க மொச்சக்கு தின்னு விட்டு வாடை வருதா, ஏ இன்னும் வீச்சம் தாங்கலை, என்ன சார் கடிச்சா, ஓல்டு மங்கு அடா இரு 10 பாஸ் வாங்கு, மறுபடியும் போட்டு மச்சக்கு மச்சக்கு பண்ணிட்டு மறுபடியும் ஊதி காமிப்பேன், வாடை வருதா வருதுனே. அவன் கொய்யா முட்டாய் இந்த கிளம்பிட்டாங்க, கொய்யா முட்டாய் அம்புட்டியும் தின்று விட்டு கடைசியில் பொண்டாட்டிக்கிட்ட போய் மாட்டிக்கிடுவேன், எல்லாத்தையும் போட்டவே முண்டை ஜிப்பை போடாமல் போயிருப்பேன், பொண்டாட்டியில் விளக்கமாக தாடி வாங்கி. இந்த பெண்களை ஏன் சொல்ல வரேன்னா, கட்டின கணவன் என்பது யாருன்னா உங்களை எல்லாம் காலம் பூரா வீட்டில் வச்சு வெயிலில் போய் வேர்வை செஞ்சு ரத்தம் செஞ்சு உழைத்து உங்களுக்காக வாழக்கூடிய ஒரே ஜீவன்னா கணவன் தான். கணவன்மார்களை மறந்துடாதே. இந்த அண்ணன் வேகமாக தட்டுறதை பார்த்தா நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்ப போல, வீட்டில் விளக்கமாக தடியாக வாங்கியிருப்பேன். உனக்காகத்தையும் சப்போர்ட் பண்ணுறேன். பொம்பளையெல்லாம் என்ன பண்ணுறீன்னா காலையில் வெள்ளனே 4 மணிக்கு எந்திரிச்சு புரிஜியம் பேசாமல் படுத்து கிடந்தாலும் நீ என்ன பண்ணுறீன்னா 4 மணிக்கெல்லாம் உலைய வச்சுப்பிட்டு சீரியலை பார், சீரியலை பார், உன் மயன் டிஸ்டர்ப் ஆயிருந்தானா அவனுக்கு பிரிப்பேடு கேம்ப கொடுத்துரு. இந்த சீரியலை பார்த்து ஒவ்வொரு பொம்பளையும் அழுகிறவாரு, அருமை அருமை சீரியல் எல்லாமே, பொழுதுபோக்கு நாடகம் கூட அவங்கவுங்க பணத்துக்காகத்தான் அதை செய்கிறாங்க, உண்மை அதான். ஆனால் உங்கள் குடும்பம் முக்கியம். சீரியலுக்குள்ள ஒரு பொம்பளை செத்து போயிட்டான்னா நீ அழுகாத, சும்மா அழுகாத, ஒரு பொம்பளையை பூரா கூப்பிட்டு நீர்மாலைக்கு போயிட்டு வந்து வீட்டுக்கு வெளியே அந்த மண் குடத்தை உடச்சி விட்டு அப்படி ஆத்தா ஆடியோ அப்பாடியோ அழுது டிவியை தூக்கி போட்டு உடச்சி தெருவில் தெரி. கணவன் எங்கள் அப்பத்தாலாம் அந்த காலத்தில் எங்கள் ஐயா கடையில் படுத்து கிடப்பார், செம்பரியாட்டு கடையில் படுத்து கிடப்பார். எங்கள் அப்பத்தா காலையில் 4 மணிக்கெலாம் எந்திரிச்சு கம்மா தண்ணியில் போய் குளிச்சு விட்டு எங்கள் ஐயாவை போய் காலை தொட்டு கும்பிடும், என்னைய சென்னையாக்க பிறந்தவனே, என்னைய துணையாக்க பிறந்தவனே,
அப்படின்னு காலை தொட்டு கும்பிட்டு எங்கள் ஐயா என்ன பண்ணுவார், செம்பரி ஆட்டில் இருக்கும்போது ஒரு கெடா ஆட்டு மலை தவிச்சுன்னா எங்கள் ஐயா அப்பத்தா மலை தவிக்கிறேன். மொத்தம் 18 பிள்ளை எங்கள் ஐயாவுக்கு கோடாங்கினே அவர். அவரை கூப்பிட்டு கேட்டேன், ஐயா 18 பிள்ளை பெத்தைய எப்படி அப்படின்னு. எங்கள் ஐயா சொன்னார், இந்த காலத்தில் உங்களுக்கு பொழுது போக 100 நாள் வேலை இருக்குது. அந்த காலத்தில் 100 நாள் வேலை கிடையாது, உங்கள் அப்பத்தா தான் 100 நாள் வேலை. அவதான் நிலம் நான் கொண்டு போய் மம்பட்டியை போட்டு செதுக்குவேன், கடைசியில் இடம் கிளியர் ஆகிரும், ஒரு வயிறு இதாயிரும். இன்னைக்கு எல்லாரும் அட்டையை பதிஞ்சால் பேங்கில் காசு வருது. இன்னைக்கு எங்கள் ஐயா போய் எங்கள் அப்பத்தாட்ட என்ன அந்த கட்டையை பதிஞ்சிருக்காரு என்ன மைனா என்னடா ஐயா, காலையில் உடுக்கடிப்பார் நைட்டு உடுக்க. இட்ஸ் எ வெரி ஹார்ட் ஒர்க். இதே எவி வேலையாக தெரிஞ்சிருக்கார். அப்பெல்லாம் புருஷன் பேரை சொல்லி கூப்பிட மாட்டாங்க. எங்க அப்பா தாவலாம், ஏ ராதா ஐயாவை கூப்பிட்றா அப்படின்ற, நான் தான் ஐயாவோ அப்பத்தா கூப்பிடுது அப்படின்னு சொல்லுவேன். இப்போ புருஷன் பொண்டாட்டிலாம் ஜருவஜாராமல் போச்சு. அன்றைய காலத்தில் புருஷன் முன்னாடி நடந்து போகும்போது பொண்டாட்டி கண்டாயம் செலை விட மதுரை உள்ள டவுனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்போ நடந்துவாங்க. இந்த காலத்தில் புருஷனும் பொண்டாட்டியும் பைக்கில் போகிறாங்க, எவன் பொண்டாட்டி எவன் புருஷன் தெரில. பொண்டாட்டிக்கு ஒட்டை வெட்டி அதில் இப்போ ஒரு பைக்கு வந்திருக்கு. இந்த டயரு மட்டும் இந்த தண்டி ஷார்ட் பண்ணேன், அன்றைக்கி ஒரு ஆள் கீழே கட்டில் விட்டு விழுந்துட்டேன். கிருஷ்ணன் அப்போ மிரண்டு விழுந்து முளைக்கொச்சில் அடித்து பொண்டாட்டியை கூட்டு போகிறேன் மறு வீட்டுக்கு. மாப்பிள்ளை பெரிய டயரு பெரிய வண்டி, பொண்டாட்டி இப்படி உட்காந்துருக்கா. 100 போனேன், திட்டீர்னு வேகத்தடையில் விழுந்துட்டா பொண்டாட்டி. மானாமரில் விழுந்தவளை ஜீவங்களை ஒய் போன் அடிக்கிறேன், என்ன சுமிதா ஆலக்கானா மைத்தத்தா, நான் இங்கே விழுந்து கிடக்குறேன்னா முண்டப்பலை, உன் தாலி வேணா ஒரு மயிறு வேணா எங்கள் ஆத்தா வீட்டுக்கு இப்படியே போகிறேன்டா. அது விழுந்து கத்துறேன் கிரு கிருன்னு போயிருக்கேன். ஏன்னு கேளுங்க. அந்த காலத்தில் பொண்ணுக்கு சீதனமாக கொடுக்கறது என்னென்னா TH50 தான். இந்த TH50 அழகாக போவாங்க பொண்ணு மாப்பிள்ளை. அந்த வண்டியை மழை காலத்தில் ஷாட் ஆகாது, மழை காலத்தில் ஷாட் ஆகாது. விட்டு வேர் விட்டு வேர் விட்டு வேர் அந்த ஸ்டீவ்ஸ் பெட்டியை வச்சுருக்க ஆள் ஊரா மெக்கானிக் ஆகிருவேன். வண்டியை சாச்சு போட்டு பிளக்க பிடுங்கி ரோட்டில் சர்றான் புறான் தேய்ச்சி மாட்டி மேலே ஏறிக்கிட்டு சுற்றுவேன். கிறிச்சு பிடிச்சி கிறிச்சு பிடிச்சி கிறிச்சு ஷாட் ஆகிரும் ஆஃப் ஆயிரும். ஆனால் அதில் கனமான பொம்பளையை ஏற்றிட்டு போகிறேன்னு தொலைஞ்சேன். போக போக வண்டி புகஞ்சிரும், விட்டு வேர் விட்டு வேர்ன்றேன். மறுவீடு போவேன், அழகா புக்குத்தான் வீடு திரும்புவேன். வாரு பூரா சிரிப்பு வச்சிருக்கிய வண்டிய. ஏன்னா அந்த காலத்தில் செலவு மிச்சம். இந்த காலத்தில் ஒவ்வொருத்தரும் கல்யாணம் பண்ணி ஏன் கடம்பட்டு வாழ்றீங்கன்னா, பழைய சம்பிரதாயம் பழைய பழக்கத்துக்கு எல்லாரும் மாறணும். அந்த காலத்தில் கல்யாணம் எப்படி பண்ணாங்கன்னா, ஒரு இந்த மாதிரி ஒரு போரியை விரிப்பாங்க, பொண்ணு மாப்பிள்ளைய கூட்டு வருவாங்க, கூட்டு வந்து ஊரில் பெரியவர் வருவார், இந்த தாலி எடுத்து கொடுப்பாரு, தாலியை கட்டணும் நல்லா இறங்குறான்னு ஒரு பாயும் ஒரு தலாணி கொடுப்பாங்க. அப்பயே சீமக்கருவுக்குள்ளே போயிடுவாங்க. சீமக்கருவில் என்னென்ன பண்ணுவாங்க, விறகு வெட்டி மூட்டம் போடுவாங்கடா வெண்ணமேனே போடா. இப்போ பார்த்தா பொண்ணு மாப்பிள்ளைய பார்த்தா அழகாக இருக்கு. 5 லட்சம் ரூபா 5 லட்சம் ரூபா மண்டபம் கிடாக்கறி அம்புட்டியும் போட்டு கவனி பிள்ளைன்னா எவனும் மொய்யெழுத வர்றதில்லை. அதுவும் பத்திரிக்கை கொடுக்கும் போதே நம்மளால ஜெயிச்சா கேட்பேன், என்ன பிள்ளைக்கு காது தாக்குங்க அப்புறம் வந்துடுறேன், எங்கே வச்சுருக்கிய மதுரை பாண்டி கோயிலில், சரி சரி கரியா ஜெய்வமா ஜெய்வந்தேன், அப்போ அவன் முருகன் வருவேன் அவன் கொடுத்து விட்றேன் போகமாட்டேன். கரின்னா நம்மளும் முத போவேன், ஏன்னா அப்போ தான் செவருட்டியை கலாண்டு சுட்டு தின்ட்டு கட்டிங்க போட்டு விடலாம். அதனால் அன்பு உறவுகளே, எது எப்படி இருந்தாலும் நீங்கள் அத்தனை பேருமே நோய் நொடி இல்லாமல் கடன் இல்லாமல் வாழணும், கடன் இல்லாமல் வாழ கற்றுக்குங்க. இந்த வட்டிக்கு இருவர்களுக்கு நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன், வட்டிக்கு விடுங்க. கஷ்டப்பட்ட ஏழை மக்கள்லாம் கொடுக்க முடியாட்டா கொஞ்சம் அனுசரித்து வாங்கிக்கங்க. இன்னைக்கு கடன்னால எத்தனை பேர் தற்கொலை பண்ணுறாங்க. முதல் ஜெயிச்சா அவங்க 2 வயசாக்கு விடுவாங்க, அதை 2 பேர் போட்டு விடுவேன். என்ன 2 வயசாக்கு விடுற, திருப்பவனத்தில் பூரா 3 வயசாக கிடைக்காம தர்றாங்க. அப்புறம் 3 வயசாக ஆரம்பிப்பேன், அங்கிட்டு ஒரு ஆள் வந்து போட்டு விட்டுருவேன் மதுரையிலேருந்து, மதுரையில் 5 வயசாக்கு ஜிஜிருந்துடுறாங்க. கடைசியில் 10 வயசாக்கு விடுவேன், அதை ஒருத்தர் மொத்தமாக 10 லட்சம் வாங்கிட்டு போய் சுவிட்சாக பண்ணி வச்சுருவேன், என் சுடுகாட்டில் போய் படுத்துருவேன். சோழி முடிஞ்சு ஆடு வச்சிருந்தேன். அப்ப உனக்கு என்ன போன ஐயா, அந்த பாடிய கொஞ்சம் வெளியே போக சொல்லுங்க. இந்த கூட்டம் பூராமே பப்பு டான்ஸ் பாக்குற கூட்டம் தான். நான் உள்ள போயிட்டேன், நோனி மேனே நீ உட்காந்து வாப்பியா இருப்ப, உனக்கு பிடிக்காட்ட வீட்டுக்கு போ.
பேசக்கூடாது. எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த விழாவை நடத்திக்கிட்டு இருக்கா பெரியவ தெரியுமா? ஆடு வச்சிருந்தி, மாடு வச்சிருந்தி, 50 செம்பரி ஆடு வச்சிருந்தி, அழகு ரேசு வண்டி வச்சிருந்தி, திருப்பவனத்துல 5 வீடு வச்சிருந்தி, பாண்டி கோயில் மெயினில் 10 ஏக்கர் நிலம் வச்சிருந்தி, பொண்டாட்டிக்காக 100 வகை நகை வாங்கி வச்சிருந்தி, எல்லாரும் சாதா போன் வச்சிருக்காங்க, 1,500,000 ஐபோன் சிங்கப்பூர்ல இருந்து வாங்கி வச்சிருந்தி, பணங்காசு பெருத்து போச்சு என்ன செய்யறதுன்னு, மதுரையில 2 பொம்பளைய வச்சிருந்தேன். அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 4 மரச நெல் வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேர் வச்சிருந்தேன். அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. சரக்கடிச்சு காலையில 5 மணிக்கெல்லாம் குடிச்சு குடலும் தாண்டா வெந்தது. 20 வருஷமா குடும்பம் குட்டிய பார்க்காம தண்ணி மட்டும்தான் கெதின்னு தெரிஞ்சவனுக்கு பார்வை இப்போ மங்குது. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 4 மரச நெல் வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அடாத்தனையும் போச்சு குடியார் இந்த நிலையாச்சு, அடாத்தனையும் போச்சு குடியார் இந்த நிலையாச்சு. தமிழகத்துல பிறந்த முன்னோர் சொன்ன வார்த்தைகளை கள்ளிசேரி எம்கேஆர் மதிக்கிறேன். குடிச்சது போதும் என் தமிழன், 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாம இருக்கணும், இந்த பாட்டை என்ன மயத்துக்குவேன் பாடுனா என்று சொல்லி மனசுக்குள்ளேயே குடிச்சாலும் கோத்தாங்கமான வஞ்சாலும் மேடை மேடைக்கு உதுத்து விட்டு நீங்க நல்லா இருக்கணும்னு இந்த பாட்டை பாடிக்கிறேன். ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 4 மரச நெல் வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேர் வச்சிருந்தேன். அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. வரது
பதச்சன்னு கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்லு. இது ஒரு கூட்டி கல்யாண மண்டபத்துல அடிக்கிற கொள்ள பரதச்சன்னு கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்ல. இது ஒரு கூட்டி கல்யாண மண்டபத்துல அடிக்கிற கொள்ள கட்டிய மனைவிய நீயும் தான வில பேசலாமா? காசுக்காக பெண்களை நீயும் திருமண செய்யலாமா? அட வரதச்சன்னு கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்ல. இது ஒரு கூட்டி கல்யாண மண்டபத்துல அடிக்கிற கொள்ள தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். அட தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தேசிய விஞ்ஞானியே தமிழர் மண் போட்டும் விஞ்ஞானியே. அட தென்பாண்டி நிற்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது. ரொம்ப உங்கள் பாதம் தொட்டு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் அத்தனை பேருக்குமே நன்றி. ஏன்னா அடுத்த பிறவியில் இப்படி ஒரு சொந்தங்களை எல்லாம் எனக்கு கிடைக்காது. நீங்கள் அத்தனை பேருமே என்னுடைய உறவுகள். தமிழன் என்று சொன்னால்
உடனே ரத்தம் பொங்குற அளவுக்கு உணர்ச்சி வசப்படும் வீரத்திலையும் சரி அன்பிலையும் சரி என் தமிழை நான் அடிச்சுக்கிறேன், யாருமே கிடையாது. நோட்டீஸை படிப்போம், படிக்கிற முன்னாடி சாமியை லேசா இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு அப்புறம் படிச்சிருவோம். ஹலோ, வடக்கே மலநாடு வாழி கொண்ட நன்னாடு, தெக்கையா திருநெல்வேலி ஜில்லாவா தட்சிணா பூமி ஆறாம் பள்ளி கோட்டை ஏழாயிரம் பண்ண, மேற்கே மலையாள அது மே மலையாள நாடு, அங்கே போக விளையக்கூடிய மலையாள ஜிமே, அங்கே பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லை. அப்ப காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்துல 60 பிள்ளைகள் பிறக்க, அப்ப மலையாளத்து அரசே ஏ காசி விஸ்வநாதா உனக்கு 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு, இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு எனக்கு மலையாள நாட்டுக்கு ஆட்சி செய்ய தாரவாத்து கொடுடா என்று சொல்லி கேட்க, அப்ப காசி விஸ்வநாதே அவன் சொன்ன சொல்லும் மாறாம நான் 60 பிள்ளையும் செல்லமாக வளர்த்து மாறேன், இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு தாரவாக்க மாட்டேன், இந்த 60 பிள்ளையும் மனதார தாரவாக்கிறேன், இத மலையாள நாடு ஒன்று சென்று வளர்த்து ஆளாக்கு என்று சொல்லி 60 பிள்ளையும் மலையாள நாட்டுக்கு தாரவாக்க, இந்த 60 பிள்ளையும் மலையாள நாட்டுல செல்லமாக வளர்த்து வருங்காலம், இந்த பிள்ளைய வளர வளர செல்வம் செழிப்பாக போக வளைஞ்ச மலையாள சீமை கடும் பஞ்சமடைய, அங்க பயிரெல்லாம் கருகுது அங்க விலங்கெல்லாம் சாகுது அங்க மக்கள் எல்லாம் பட்டினியில பசியில வாடுது, அப்ப மலையாளத்து அரசே இது என்னடா பஞ்சம், நல்லா இருந்த மலையாள சீமை பஞ்ச வர காரணம் என்ன, அப்ப எத்தனைய கோடாங்க கூப்பிட்டு மலையாள நாட்டுல மண்டு குறி பார்த்தாலும் அங்க உடுக்க உடச்சிரஞ்சிரும், அப்ப இந்த குறி சொல்ல நாட்டுல ஆள் இல்லையா என்று சொல்லி கோஜு கொண்டு கோடாங்க கூப்பிட்டு அதிகாலை 6 மண்டு குறி பார்க்கையில அந்த கோஜு கொண்டு கோடாங்கி எடுத்து வச்ச குறியில சொன்னானா, இந்த 60 பிள்ளையும் இன்னைக்கு ஒண்ணு சேர்ந்து நிக்குதுடோ, இது பொல்லா கருப்புடாட்டா கருப்பாரடி வெங்கடா, இது 1000 யானை கொண்ட பழமுடா, இந்த கருப்பு சங்கிலியில கட்டுனாலும் கட்டுப்பட மாட்டாது, இந்த கருப்பு இனி நாட்டுல இருந்துச்சுன்னா நாட்டை அழிச்சு போறோம் என்று சொல்லி மலையாள நாட்டை விட்டு என் கருப்பனை விரட்ட வழி தெரியாம ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு அடைச்சிட்டான் தாய கருப்பனை மலையாளத்தை, அப்ப பெய்யாத மலை பெருமலை வெஞ்சி அங்க குத்தி கிளப்புதுடா கருப்பே பெட்டிய, என் மலட்டாட்டு தண்ணியில என் கருப்பே பெட்டி வருதுடா ஒத்தையில, அப்ப மேனாட்டை விட்டு கீநாடு மலட்டாட்டு தண்ணியில என் கருப்பே பெட்டி இறங்கும் போது நான் தமிழ்நாட்டுல எந்த திசையில போய் உட்கார, என் கருப்பனுக்கு வழி தெரியாம அந்த பெட்டி தத்தரிச்சு வருதுடா மலையாள நாட்டுல இருந்து, அப்ப அழகு மலக்காரே என் அருவி மலை சொங்க, அந்த 18 திருடர்களாம் என் அழகு மலை காட்ட கொள்ள அடிக்க வருங்காலம், என் கருப்பை பெட்டி திரும்புதுடா அழகர் கோயில நோக்கி, அந்த 18 திருடர்களையும் 18 லாடர்களாக படிக்கட்டாக்கி உட்கார்ந்தாண்டா 18 படியா கருப்பு, என் 18 படி பெரியகனு போய் வணங்கி இந்த திருப்பவனா மண்ணை காத்து கொண்டிருக்கும், என் திரௌபதி அம்மனை வணங்கி நாடகத்தை கலைப்பணிய ஆரம்பிக்கிறேன் சாமி, இறங்கி வட கருப்பு என்ன கருத்தும் புனலங்குடி திருப்புவனம் அருள்முகஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவில்
பூக்குழி உற்சவத்தை முன்னிட்டு திருப்பவனம் பேரூராட்சி சேர்மன் மதிப்பு மரியாதைக்குரிய உயர்திரு அன்பு அப்பா தா சேங்கேமாறன் பிஏ மற்றும் திருப்பவனம் முன்னாள் பேரூராட்சி சேர்மன் திருமதி வசந்தி சேங்கேமாறன் இவர்கள் நடத்தக்கூடிய பிரார்த்தனை நாடமாக தமிழகத்திலே தல சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு இந்த அற்புதமான பலகா மேடையை நங்கு நங்குன்னு குதிக்கும் நாடகமாம். சரி, வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் அதை விமர்சையாக நடைபெறும். நடிப்பு சவேந்தன், நடிப்பு ச மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம் மேலூர் அருகாமல் உள்ள பல்லவராயம்பட்டியைச் சேர்ந்த பி எஸ் செந்தாமரை கண்ணன் அவர்கள் இந்த மேடையிலே வேலன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். குயிலினும் இனிமையான கோகிலவாணி, கொஞ்சுமொழி பேசு ரஞ்சிதம், தனக்குத்தானே அற்புதமான ஒரு தனி பாணியை வகுத்து வெற்றி முரசு ஒட்டி வரும் புதுகையைச் சேர்ந்த டி எம் ராச சுலட்சணா அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கன்று பிறந்து பாட்டுக்கன்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மண்டையில் மசுரில் ஆட்டாலும் தொண்டையில் வளமாக பாடக்கூடிய அந்த நாரர் வேஷம் போடுற ஆளுங்க 100க்கு 90 பேருக்கு தான் மசுர் இருக்கு. 10 பேர் மசுரே இல்லை. அவன் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒரு டோப்பா முடியே எண்ணெய் கூட தேய்ச்சிக்கிட்டு இருப்பேன். சென்னையிலேருந்து ஆர்டர் பண்ணி 12,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். ஆனால் ஒரு திறமையான கலைஞர். நான் எந்த ஊரில் அவனை அறிமுகம் செய்கிறனோ அந்த ஊரெல்லாம் அடுத்த வருஷம் இந்த நாரதரை மறந்துடாமல் கூட்டு வந்துருங்கன்னு சொல்லும் அளவுக்கு பேரும்புகளை வாங்கக்கூடிய எனது அன்பு நண்பன் வையாபுரியைச் சேர்ந்த செந்தில் குமரன் அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசை அமுது அன்புக்குரிய தம்பி, போன வருஷம்தான் நாடகத்தில் நான் அறிமுகம் செய்தேன். ஆனால் வழி காட்டினேன், அந்த வழியை பிடித்து கொண்டு இன்னைக்கு வெற்றிகரமாக பயணம் செய்து கொண்டிருக்கிறார். உங்கள் மத்தியிலே ஆறுமணி எஸ்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி, புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டி ஆர் மணிகண்டன் அவர்கள் ஆறுமணிய பின்பாடு பின்பாடு. ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடி பண் பாடி இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண் பாடி இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு என்னென்ன தேவைகள் அண்ணன் ராதா ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயில்
நான் சொல்லிக்கிறேனே, நான் நாடக உலகத்துக்கு வந்து 10 வருஷம் ஆச்சு. திட்டத்திட்ட அண்ணன் என்னை போன வருஷம் தான் அறிமுகப்படுத்தினார். நான் ஒரு சாதாரண பூக்கடை வியாபாரி தான், உண்மையை சொல்லிக்கிறேன். புதுக்கோட்டையில் ஒரு சாலை ஓரத்தில் நான் ஒரு பூ வியாபாரி. ஆமாம், நான் கற்றுக்கிட்டது எல்லாமே கச்சேரி பாணி தான் கற்றுக்கிட்டேன். எனக்கு நாடக லைனை பற்றி தெரியவே தெரியாது, உண்மையை சொல்லிக்கிறேன். எனக்கு நாடகம்னாவே என்னன்னே தெரியாது. ஏதோ நாடகத்தில் வந்து ஏதோ பண்ணுறேன். எனக்கு இன்னவரையும் எனக்கு நாடகத்தை பற்றி தெரியாது. ஏதோ அண்ணனால் வரேன் போகிறேன். இவ்வளோ தூரம் என் குடும்பம் நல்லா இருக்குன்னா அதுக்கு அண்ணன் தான் காரணம். ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் மாதிரி. ஏன்னா என் நாடகமே எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்கண்ணே, நாடகத்தை நம்பி வந்திருக்கேனே பொண்ணு. எல்லாரும் கற்றுக்கிட்டா போந்தாங்க, நீ வாடா அப்படின்னு சொல்லி என்னை வளர்த்து விட்டார். ஏழை எளிய மக்களையும் கிடையாது, என்னை மாதிரி கஷ்டப்படுற கலைஞர்களையும் உயர்த்தி கொண்டாருனா அண்ணன் ரொம்ப நன்றிண்ணே. அன்பு தம்பி மணிகண்டன் சொன்னார், சாதாரண பூ வியாபாரியாடு இதாண்ட பெரிய ஆள். எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் இந்த திரௌபதி அம்மனையும் என் குலசாமி 18 படியான வழங்க போனோம்னா உன்னே மாதிரி பூ வியாபாரி கையில் பூ கொடுத்தா தாண்டா என் சாமிக்கே போட முடியும். நீ தாண்டா பெரிய பெரிய சிற்பக்கலை, பூ கட்டுற கலையெல்லாம் பெரிய கலை. வாழ்த்துக்கலை அன்பு தம்பி, நன்றி. மருதங்க சக்கரவர்த்தி மருங்கத்துவான், தயவு செய்து அந்த பின்னாடி நிற்கிற ஆளுக உட்காருவிகளாம், தாய்மார்கள் நிறைய பேர் நிற்கிறாங்களாம், அவ்வளோதான் போய் சொல்ல முடியும். இனிமேல் அடுத்த வருஷம் நாடகம் போனோம்னா திருப்பவனை ஆற்றுக்குள்ளே போடுங்க அப்போ. ஆமாம், நாடகம் பிடிக்காட்டாலும் மண்ணவா தூத்திட்டு போயிட்டே இருப்பாங்க, அவ்வளோதான். முடிஞ்சு ஜோலி முடிஞ்சு. இல்லைன்னா மதுரை தெப்ப குளத்தில் போடுவான், தண்ணி அப்புறம் குடிச்சு போயிடுவாங்க. ஆனால் மிருதங்க சக்கரவர்த்தி முருகமுத்துவான் கோடகிடி குமரன், ஆ அப்படி உட்காருங்க ஜாமிகளா, உட்காருங்க போ, உட்காருங்க போ. இதில் எத்தனை பேர் உட்கார்ந்த இடத்துல ஒன்றுக்கு இருந்தியோ. நன்றி நன்றி தேவா. மிருதங்க சக்கரவர்த்தி முருகமுத்துவான் கோடகிடி குமரன் பாசத்துக்குரிய அன்புவண்ணன் கோயில்பட்டியை சேர்ந்த சந்திரன் அவர்கள் மிருகத்தை இசைப்பார்கள். அது சாமான்னு இன்னும் மாத்தலை, அது சாமான்னு இன்னும் ஒன்றும் கடல் உள்வாங்கிருச்சு.
உண்மையிலேயே எங்கள் அப்பு சேங்கமரம் அப்பு குடும்பத்தாருக்குத்தான் நன்றி சொல்லுவேன். ஐயா உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், திறமையான பேர் வாங்கின நடிகர்கள், நாடக நடிகர்களோ எந்த நடிகராக இருந்தாலும் சரி, நல்லா விளையாடுற மாட்டுக்கு என்றைக்குமே பேர் போகாது. அதை எல்லா ஊர்லேயும் பார்க்க வச்சு கூப்பிடுவாங்க. என்னையே சொல்லலங்க ஐயா, இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடிய கலைஞனை வாழ வைக்கக்கூடிய எங்கள் அப்பு சேங்கைமாரனாக இருக்கட்டும், இங்கே வந்திருக்கின்ற என் தமிழராக இருக்கட்டும், உங்களை அத்தனை பேர் பாதத்துக்கு நன்றி அப்பு. ஏன்னா வயதான காலத்தில் இந்த நாடக கலையை நம்பித்தே அவங்கெல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு வேறு வேலை தெரியாதுங்கய்யா. இவங்களை போல் கலைஞனுக்கு ஒரு நாள் ஒரு கிராமத்தில் நாடகம் கொடுத்தீங்கன்னா 15 நாள் அவங்க குடும்பம் வயிறார சாப்பிடும் ஐயா. உங்கள் அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. எங்கள் அண்ணன் திண்டுக்கல் SS ராஜேந்திரன் அவர்கள் ஆல் ரவுண்டை இசைப்பார்கள். சிறந்த முறையிலே சீன் தலைமைத்து கொண்டிருக்கும் இந்த பேர் இந்த கூட்டத்தில் யாருக்குமே இருக்காது. இந்த தாலக்கார் பேர் மாதிரி அதிகமாக இருக்காது எந்த கிராமத்திலையும். புதுக்கோட்டை நீலகண்டன் அதோட வாழத்தாரெல்லாம் அழுகிறோம். நீலகண்டன் அவர்கள் சீன் தாளம். இந்த அகராதி மைத்து தானே போன மேடையில் உன்னை அரைஞ்சேன். இங்கே வா, உன்னை யார் மத்தி மைத்த புரிஞ்சுக்கவா, உன்னைய பேர் சொன்ன உடனே இந்தா இது சரிவரல, சத்தமே வரக்கூடாது, போய் மண்டி ஓட்டு வார்ம் அப் பண்ணு, தீவிரமாக ஒர்க் பண்ணு, ஒரு மணிக்கு கேட்பேன் எழுப்பி. நீலகண்டன் அவர்களை தாளம், சாமி அழைக்க போறேன்.